எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே? இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனி, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம ஊர் மார்க்கெட்ல போய் தான் இந்த இறால் வேணுந்திருக்கேன். இந்த இறால்ல தான் குழம்பு வைக்க போறேன். இந்த இறால இப்ப சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சொந்தங்களே, ஜெனி வந்து நம்ம ஊர் மார்க்கெட்ல தான் போய் இந்த இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இறால் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இறால் வந்து 100 ரூபாய்க்கு பெருமா அப்படின்னு சொல்றத கமாண்ட்ல சொல்லுங்க. நம்ம பகுதியில படங்கள் தொழிலுக்கும் போயும் போகாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம கூட பிரஸ்னஸா மீன்கள் சாப்பிட முடியலங்க. இப்ப ஜெனி வாங்கிட்டு வந்திருக்கிற இறால் கூட வந்து பிரஸ்னஸான இறால் கிடையாது, ஐஸ்ல வச்ச இறால் தான். ஐஸ்ல வச்ச அந்த இறாலுடைய நிறமே மாறிடுச்சு. இப்ப இந்த இறால தான் வந்து ஜெனி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம சமைச்சு சாப்பிட போறோங்க. என்ன ஜெனி, சமைக்கலாமா? வாங்க சமைக்கலாம். வாங்கத்தா, என் தங்க பிள்ளையில கொண்டு வாங்கத்தா. யார், என் பிள்ளைகளும் பாடுபடுது. போடுங்கத்தா, போடுங்கத்தா. என் பிள்ளைய பிரயாசத்துக்கு கூட பலன் இல்லையே. 100 ரூபாய்க்கு இறால் வாங்கும் போது ரொம்ப தெரிஞ்சுங்க. ஆனா உரிச்செடுக்க இறால் கொஞ்சமா போயிட்டு, இது நம்ம குடும்பத்துக்கே காணாத இறால் தான். கிரேய வச்சோம்னா ஒரு நேரத்துக்கு கூட நல்லா திருப்தியா திங்கவே முடியாது. குழம்பு வச்சா தான் இறால ரெண்டு நேரத்துக்குனாலும் திங்க முடியும். இப்போ வாங்க குழம்ப கூட்டி எடுத்துக்கிறோம். நான் புளிய ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கணும். இறால் குழம்புக்கு வந்து 5 பச்சைக்காய் எடுத்துருக்கோம், 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம், 1 தக்காளி எடுத்துருக்கோம். வெட்டி நம்ம கூட்டி வச்ச குழம்புல சேர்த்துக்கிறோம். நம்ம மீன் குழம்புலாம் வைக்கும்போது குழம்பு கொதிச்சு வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் மீனை போடுவோம். இறால் குழம்பை பொறுத்த அளவுக்கு வந்து கூட்டும் போதே இறாலை சேர்த்துருவோம். ஏன்னா அது நின்று வேகக்கூடியது, அதனால முன்னக்கூடிய சேர்த்துருவோம். இந்த மசாலா, அந்த கத்தரிக்காய், அந்த பச்சைக்காய் எல்லாம் கூட அது நின்று லாஸ்ட் வர இறக்குற வர அது வேகும். அதனால ஊத்தி திங்கிறதுக்கு ரொம்பவும் டேஸ்டா இருக்கும்.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்பவுமே அவ்வளோதான். நீ அடுப்பில் நம்ம தூக்கி வைக்கிறதான். எல்லாரும் வீடியோல சொல்லியிருந்தீங்க விறகடுப்புல சமைச்சு வீடியோ போடுங்கன்னு. நாங்க நேத்து போய் காட்டுல போய் விறகு ஒடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கல்லை வந்து அடுப்பா ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து இறால் குழம்பு அடுப்புலதான் இன்னைக்கு சமைக்க போறோங்க. வாங்க சமைக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விறகடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ரீசனாக வந்து நம்ம கேஸ் வாங்கினோம். இந்த கேஸு கூட நம்ம எதுக்கு வாங்கினோம்னா வந்து ஜெனி வந்து மாசமாக இருக்காங்க, அவங்களால வந்து காடுகரையில் போய் விறகு உடைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸே வாங்கி கொடுத்தேன். ஆனால் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே வந்து விறகடுப்பில் சமைச்சு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக வந்து நேற்று நாங்கள் குடும்பத்தோட காட்டுக்கு போய் விறகு உடைச்சிட்டு வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கல்லை வந்து அடுப்பாக ரெடி பண்ணி இன்னைக்கு விறகடுப்பில் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு, திறந்து பார்ப்போம். நல்லாவே நம்மளுக்கு கத்திரிக்காய்லாம் வெந்து வந்திருக்கு, அப்புறம் ஆளுமே வெந்து வந்திருக்குன்னு நினைக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு? பாப்பா கூட ரொம்ப தேனா இருக்கு. அப்ப தேன்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லையா? ஆ ஜெனி, தேன்லாம் வாங்க தேவையில்லையா? சூப்பரா இருக்கு. அப்படியே அள்ளி வெறுவாயில தாளிக்காம திங்கலாம்ல, அவ்வளவு அழகா இருக்கு. எஸ்மா நல்லா இருக்கலாமா? தியா எப்படி இருக்கு? செமையா இருக்கா? வேற ஒண்ணுமே தெரியாத அவங்க ரெட்டியா இருக்கு. நம்ம இறக்கி வச்சு தாளிச்சு நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க. என்ன தங்க பிள்ளைகளா, சாப்பிடுமா? சாப்பிடுங்க. தா என்ன விரை தர வாக்கு? அப்பா உனக்கு நல்லா விரை தரேன், விரை தின்னுமா. இஸ்மா பாப்பாக்கு சரியான காய்ச்சங்க, அதனாலதான் அப்படி இருக்கான். சாப்பிட்டுருங்க. என்னதா அப்பா மாத்திரம் வாங்கி தரேன். அள்ளி சாப்பிடுங்க. தா கத்திரிக்காய் பிள்ளைக்கு உனக்கு வேணுமாக்க? இந்த வச்சக்கூடிய பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து இறால் குழம்பு வச்சுதாங்க சாப்பிடுறோம். சுட சுட சோறு, சுட சுட இறால் குழம்புங்க. நம்ம ஒழுங்கா தொழில்துறைகளுக்கு போகாதனால தான் நம்ம ரெகுலரா வந்து வீடியோ போட முடியல. உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம கடைகள்ல வாங்கி தான் நம்ம சமைக்கவும் செய்கிறோம். நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு வந்து டெய்லியும் வந்து நம்ம கடையில வாங்கி சமைக்க முடியாதுல்ல, அதனாலதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கி நம்ம சமைச்சு வீடியோ பண்றாங்க. சூப்பரா இருக்கு, ஒரு செமையான சாப்பாடு. நம்ம வீட்டில் சமைக்கிற சமையல் எல்லாமே ஒரு அன்றாட குடும்பத்தில் சமைக்கிற மாதிரி தான் நம்ம சமைச்சு ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு நம்ம பண்ணுற வீடியோ பதிவுகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேங்க.
கூனி இறால் வாங்கி நீங்க சமைச்சு திங்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்தவாறு வாங்குங்க. ஏன்னா வந்து கூனி இறால்லாம் வாங்கும் போது வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்து கொஞ்சமா போயிடும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, பார்க்கும் போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும், கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உள்ளங்கை அளவு தான் இருந்துச்சு. உள்ளங்கையில இருக்கிற அளவை வச்சு நம்ம கிரேவி பண்ணி சாப்பிட்டோம்னா வந்து ஒரு வேளைக்கு கூட காணாதுங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுறோம். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால இந்த மதிய சாப்பாடும் ஆயிட்டு நைட்டு சாப்பாடுக்கு நம்ம குழம்பு மிச்சம் இருக்கு. அந்த ஒரு வாசனையிலே சாப்பிட்டுக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க இறாலு கூனி வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்தவாறு வாங்க. ஒரு கிலோ இறால் வாங்கி நீங்க சமைக்க போறீங்கன்னா வந்து அதுல ஏற்படக்கூடிய கழிவுகள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 300 கிராம்ல இருந்து ஒரு 400 கிராம் கழிவு போயிருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஜெனி வந்து எப்படி இறால் குழம்பு வச்சா அப்படின்னு சொல்றத கமால சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தோல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தோல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன், நன்றி. சரி, தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா சொல்லுங்கத்தா.